ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். காளான்லேயே ரெண்டு வகை இருக்குது, முட்டுக்காளான் சிப்பிக்காளான். ரெண்டு காளானுமே நம்ம சாப்பிடக்கூடியது தான். காளானில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குங்க, இது ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. காளான் மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறந்ததுங்க. புற்றுநோய் இருக்கிறவங்க காளானை கண்டினியூஸாக எடுத்துக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் உடம்புல பரவாமல் தடுக்கிறதுக்கு காளான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த காளானை யூஸ் பண்ணி எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் குழம்பு செய்ய முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன், 4 பட்டை எடுத்திருக்கேன், 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், 2 கிராம் 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காளான் கறி குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனையும் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், கல்லெண்ணெய், அதை ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனோடனையும் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தாங்களே அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலா ஒரு 3 நிமிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் பாருங்கள் ஒரு 200 கிராம்ஸ் காளான் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி அரிஞ்சு வச்சுருங்க. இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் நான் சைடில் கீறி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கிட்டு நம்ம இதில் கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் 1/2 கப் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், காளான்லேயே தண்ணி விட்டுருக்கு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த காளான் உருளைக்கிழங்குலாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் அந்த மசாலா அரைச்ச தண்ணியெல்லாம் கலந்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் உள்ளே நல்லா இந்த உருளைக்கிழங்கு காளான்லாம் நல்லா வேகும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும், ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1/2 ஹவர் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு காளான்லாம் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கறியே தேவையில்லை, கறி சாப்பிட்ற எஃபெக்ட் கிடைக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சிக்கன் போட்டு சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் இருக்கும். காளான் கறி குழம்பு. இது சாதத்தோட இட்லி, தோசை, நான், சப்பாத்தி இது கூடலாம் மேட்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.